வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு சனிக்கிழமை மாலை பொழுதில் எது சரியது பிள்ளை நிகழ்ச்சியில் இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி. எது சரியது பிள்ளை நிகழ்ச்சியில் நாங்கள் கடந்த காலத்தினுடைய, இல்லாவிட்டால் கடந்த வாரத்தினுடைய பேசுபொருளையும் மையப்படுத்தி அதனுடைய கருத்துக்களையும் அது சார்ந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்புகளாக உங்களிடம் பெறும். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் எது சரியது பிள்ளை நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விடயப்பரப்பை நாங்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். அதிலும் குறிப்பாக இப்போது கடந்த வாரங்களாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விடயம். இந்த விடயமானது கடந்த வாரத்தில் பேசப்பட்டது மாத்திரமல்ல, கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் மீண்டும் கடந்த வாரங்களுக்கு முன்பு இதனுடைய இந்த பிரச்சனை தொடர்பாக குரல்கள் எழும்ப ஆரம்பித்திருக்கிறது. அந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி அந்த துறை சார்ந்தவர்கள் நகர்வதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய அமைவிடம், அதனுடைய இடம், இல்லாவிட்டால் நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்ட இந்த தரைத்தோற்ற அம்சங்களோடு கடலோடு இணைந்த இந்த பரப்பானது மிக முக்கியமாக மீன்பிடி துறையிலே முன்னிலை வகிக்கிறது. உலகத்தினுடைய மீன்பிடி உற்பத்தியிலே, இல்லாவிட்டால் உலகத்தினுடைய மீன்பிடியினுடைய ஏற்றுமதி தொழிலை பார்க்கும்போது ஏறத்தாழ 40வது இடத்திலே இலங்கை இருக்கின்றது. அந்த வகையிலே உள்நாட்டு உற்பத்தியில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை மீன்பிடித்துறை ஆற்றுகிறது. இந்த மீன்பிடித்துறை தொடர்பாக நாங்கள் பார்க்கும்போது வடமாகாணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், முக்கியமாக கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், அதே போல் மன்னார் போன்ற இடங்கள் வந்து மீன்பிடி தொழிலை மிக முக்கிய பங்கினை ஆற்றுகிறது. குறிப்பாக யுத்தத்திற்கு ஏற்பட்ட காலம், இல்லாவிட்டால் யுத்தத்தின் காலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கும் போது இந்த மீன்பிடித்துறை பாதுகாப்பு சட்டங்கள் காரணமாக பெரிய அளவிற்கு அதனுடைய வளர்ச்சி அதிகரிக்கவில்லை. ஆனால் 2009 யுத்தம் நிறைவடைந்ததற்கு பின்பு படிப்படியாக இந்த மீனவ தொழில், இல்லாவிட்டால் இந்த மீன்பிடி தொடர்பான உற்பத்திகள் இவையெல்லாம் மெதுமெதுவாக ஆரம்பிக்க இருந்தது. ஆனாலும் கூட அந்த மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற மிக முக்கியமான பிரச்சனையாக பல பிரச்சனைகள் இங்கு இருக்கிறது. ஆழ்கடல் மீன்பிடியில் செல்லும்போது ஏனைய நாடுகள், அதாவது உள்ளூர் படகும் வெளியூர் படகும் அந்த இழுவை படகு ஏற்படும் போது, அதே போல் தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை கொண்டு மீன்பிடியில் ஈடுபடுவது என்று சொல்லி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை மீனவ சமுதாயம் எதிர்கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் பேசிக்கொள்வதற்காக இது சார்ந்து கடந்து வந்த அரசாங்கங்களிடம் அந்த துறை சார்ந்தவர்கள் கோரிக்கைகளையும் தங்களினுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளும் முகமாகவும் பல விடயங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறார்கள். ஆனால் அவர்களினுடைய பிரச்சனைகள் தொடர்ந்து நீண்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்களை மையப்படுத்தி கொண்டு இப்போது வடமாகாணத்தினுடைய மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவே இன்றைய எது சிறியது பிள்ளை நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிக்கொள்ளப் போகிறோம். இந்த விடயம் தொடர்பாக பேசுவதற்காக நாங்கள் எது பிழை பக்கத்தில் மூவரை அழைத்திருக்கிறோம். இந்த துறை சார்ந்தவர்கள், அதே போல இந்த அமைப்புகள் சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் வடமாகாண கடல் தொழில் இணையத்தினுடைய தலைவராக இருக்கின்ற திரு என் பி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள், வணக்கம். மற்றும் ஒருவராக இங்கு இருக்கின்றார், அதாவது தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய வடகிழக்கு இணைப்பாளராக இருக்கின்ற அன்டனி யேசுதாசன் அவர்கள், வணக்கம். மற்றும் ஒருவர் வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தினுடைய உபத்தலைவராக இருந்த முகமது ஆலம் அவர்கள், வணக்கம். மூவரும் எது சிறியது பிழை பக்கத்திலே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த துறை சார்ந்தவர்கள், இந்த விடயம் தொடர்பாக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருப்பவர்களைத்தான் நாங்கள் அழைத்திருக்கிறோம். அதே போல் மக்கள் சார்பிலும் அந்த அமைப்புகள் சார்பிலும் கேள்விகளையும் கருத்துக்களை முன்வைப்பதற்காக எதிர்த்திசையிலே நால்வர் வருகை தந்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் வடமராட்சி பிரஜைகள் குழுவிலே உறுப்பினராக இருக்கின்ற ஜெகதீஸ்வரன் சற்குணதேவி அவர்கள், வணக்கம். தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய மன்னார் மாவட்ட இணைப்பாளர் ஏ சி பெனடிட் குரூஸ் அவர்கள், வணக்கம். அடுத்து ஜி சங்கர் அவர்கள் வடமாகாண இணையத்தினுடைய செயலாளராக இருக்கிறார், வணக்கம். அதே போல யோசப் பிரான்சிஸ் இணைந்திருக்கிறார், இணையத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கிறார், வணக்கம் ஐயா. நால்வரையும் நாங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். முதலிலே சுப்பிரமணியம் ஐயாவிடம் இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போது மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை நாங்கள் பரவலாக முதலிலே பார்க்கலாம். வடமாகாணம் தழுவிய ரீதியில் இருக்கின்ற பிரச்சனை என்ன? அவர்களே, உங்களுக்கு இன்னொரு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, தற்சமயம் நீண்டகால பிரச்சனையாக இருந்தாலும் தற்சமயம் வடமாகாணத்தில் உள்ள மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் புரியோடி போய் இருக்கின்ற இந்திய இழுவ படகுகளின் அத்துமீறிய வருகை, அத்தோடு உள்ளூர் இழுவமடை தொழிலாளர்களின் இழுவமடை தொழில் முறை, மற்றும் அரசினால் தடை செய்யப்பட்ட தொழில் புறண பாவனையால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த பாவனையிலே கூடுதலாக இப்பொழுது வடபகுதியில் உள்ள மீனவர்கள் ஒரு சிலர் அந்த தடை செய்த தொழில் முறைகளில் ஈடுபட்டு இருந்தாலும், தென்பகுதியிலிருந்து வருகின்ற மீனவர்கள் மேற்கொள்கின்ற லைட் கோஸ், டைனமிட் பாவித்து மீன்பிடித்தல், சுருக்கு வலை பாவித்து மீன்பிடித்தல், கலப்பு கடல்கள், அதாவது ஆழங்குறைந்த பகுதிகளிலே சிலிண்டர் பாவித்து மீன்களை, அட்டைகளை ஆழ்ந்தல் போன்றவற்றால் இந்த மீன்
இனங்கள் அழிவதோடு உற்பத்தி பெருக்கமும் இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது. இந்த இலவமடை தொழிலாலே வளங்கள் முற்றுமுழுதாக அழிந்து இப்பொழுது மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழலுக்கு சிறு மீனவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றனர். அந்த வகையிலே நாங்கள் இந்த இலவமடி தொழில் தடை சட்டத்தை கொண்டு வருவதற்காக பல போராட்டங்கள், பல பேச்சுவார்த்தைகள் கடந்த காலங்களில் நடத்தியிருந்தோம். இங்கிருந்து இந்தியா சென்று கூட பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தோம். அந்த வகையிலே 2017 ஆடி மாதம் 25ஆம் தேதி இலவமடி தொழில் தடை சட்டம் இலங்கை அரசினால் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு இதை ஆடி மாதம் 27ஆம் தேதி வர்த்தமானியிலே அறிவிக்கப்பட்டது. ஆனால் இன்று வரைக்கும் அந்த சட்டம் வந்தது அறிக்கை வடிவிலே இருக்கிறதே தவிர அது நடைமுறையில் இல்லை. அது ஒரு பாரிய பின்னடைவை தந்திருக்கிறது. இறுதியாக இப்பொழுது நாம் அந்த சட்டத்தை எங்களோட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஊடாக அவர்களுக்கு தெளிவுபடுத்தியும் பலன் கிடைக்கவில்லை, அமைச்சர் ஊடாக தெளிவுபடுத்தியும் கிடைக்கவில்லை, எமது நாடாளுமன்றத்தில் உள்ள ஜனாதிபதி ஊடாக தெரியப்படுத்தியும் எங்களுக்கு பலன் கிட்டாத நோக்கத்தில் கட்டத்தில் இப்பொழுது அதை ஒரு சட்ட ரீதியான முறையில் அணுகி அதை உச்சநீதிமன்றத்திலே அதை வழக்கு தாக்கல் செய்து அதற்குரிய பதிலை எதிர்பார்த்து நிற்கின்றோம். அது இப்பொழுது இறுதியாக நாங்கள் எடுக்க போகின்ற ஒரு நடவடிக்கையாக இருக்கின்றோம். திரு முகமது அவர்களிடமெல்லாம் உங்களுடைய அந்த கடந்த வாரங்களாக வடமாகாணம் தழுவிய ரீதியிலே ஒரு செயற்பாடு முன்னெடுக்கப்படுகிறது, எல்லோருடமே கையெழுத்து வாங்குகின்ற ஒரு செயற்பாடு முன்னெடுக்கப்படுகிறது. இதனுடைய நோக்கம் என்ன? எதற்காக நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் இப்படி ஒரு செயற்பாடை ஆரம்பித்திருக்கிறீர்கள்? அனைவரும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த விடயம் தொடர்பாக, அதாவது வடக்கில் இருக்கின்ற மீனவர்கள் முகங்கொடுக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் கடந்து வந்த பாதையை மீளாய்வு செய்யும்போது 2004 இந்த செயற்பாட்டை இந்த வடபகுதி மீனவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள், இந்திய தரப்போடு பேசியிருக்கின்றார்கள். இங்கிருந்து 2010 தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் அனுசரணையோடு ஒரு மீனவ குழு இந்தியா சென்று இந்திய தரப்போடு பேசியிருக்கின்றது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் இரு நாட்டு அரசும் ஆரம்பத்தில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் பின்னர் அதனை கைவிரித்துவிட்டார்கள். அந்த செயற்பாட்டின் ஊடாக ஒரு எழுதப்படாத அல்லது ஏற்றுக்கொள்ள அரசுகள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் மீனவ பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட 2010 ஒரு ஒப்பந்தம் ஒன்று மீனவ தரப்பில் செய்யப்பட்டிருந்தது. அது இரண்டு அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் அந்த ஒப்பந்தம் என்ன சொல்கிறது என்றால், இந்தியாவிலேயே வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்ட ஒப்பந்தம் தான் அது. அதில் கூட ஒரு வருட காலம் இலங்கை கடற்பரப்பில் அவர்கள் தொழில் செய்வதற்கு அனுமதி தருமாறும், அந்த ஒரு வருடத்துக்கு பின்னால் 2011 பின்னர் நாங்கள் இலங்கை அந்த கடற்பரப்பை நாங்கள் வரமாட்டோம் என்ற ஒரு ஒப்பந்தம். ஆனால் அவர்கள் அதை கடைபிடிக்கவில்லை. தொடர்ந்து 2013-15 என்று தொடர்ச்சியாக இலங்கை அரசும் இந்திய அரசின் அழுத்தத்தின் மத்தியில் இந்த மீனவ பிரதிநிதிகள் இந்தியா சென்றும் அல்லது இந்திய மீனவர்கள் இங்கு வந்து பேசியிருக்கின்றார்கள். அந்த பேச்சுவார்த்தை ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்கள் இந்திய தரப்பாலேயே அங்கு நிபந்தனைகள் வைக்கப்பட்டன, 3 தந்தால் நாங்கள் இந்த தொழிலில் மாற்றம் அடைவோம் என்று. ஆனால் அதுவும் வெறும் பேச்சு பொருளாகவே இருந்தது. இறுதியாக மஹிந்த அமரவீரக ஒரு அமைச்சராக இருந்த அவரின் அழுத்தம் காரணமாக மீனவர் எங்களின் பல போராட்டம் தலைவர் கூறியது போல பல போராட்டங்கள் பல பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிட்டியது. வடமாகாணத்தை மட்டுமே சேர்ந்த 11 மீனவ தலைவர்கள் அங்கு பேசியிருந்தோம். அங்கும் அவர்கள் இந்த கோரிக்கை, அதாவது வடமாகாண மீனவர்களாக நாங்கள் சென்றிருந்தாலும் இந்திய வெளிவார அமைச்சின் முன்னிலையில் தான் இந்த பேச்சு நடந்தது. இலங்கை அரசும் இந்திய அரசும் முழு ஒத்துழைப்பை வழங்கியிருந்தது. அப்போது எங்களால் சொல்லப்பட்ட விடயம், எங்கள் கடற்பரப்பு எங்களுக்கான எல்லையை நீங்கள் மீறி வருவதும் இந்த வளங்கள் அளிக்கப்படுவதும் நிறுத்தப்பட வேண்டும் என்று இந்திய தரப்பது ஏற்றுக்கொண்டது. இல்லை, இந்திய அரசும் அதை ஏற்றுக்கொண்டது. இது பிழையான ஒரு தொழில்முறை, இதிலிருந்து எமது மீனவர் மாற வேண்டும் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் மீனவர் தரப்பால் வைக்கப்பட்டது மீளவும் எங்களுக்கான 3 தந்தால் நாங்கள் இந்த தொழில்முறை இருந்து மாற வைக்கிற அவகாசமாக அவர்களால் முன்வைக்கப்பட்டது. இருந்தாலும் நாங்கள் அதுக்கு இணங்கவில்லை. ஆனால் அவர்களாக கேட்டுக்கொண்ட 3 இன்று 2020 நாங்கள் காலடித்து வைத்திருக்கின்றோம், அது முடிவு காலத்தில். ஆனால் 16 to 20 4 எங்கள் கடல் வளத்தை சூறையாடி கொண்டு தான் இருக்கின்றார்கள். அமைச்சரவை உருவாக்கப்பட்டு ஒரு திடமான ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்கு. எனவே இன்னும் நாங்கள் மௌனமாக இருந்தால், எங்களுக்காக பேசுபவர்கள் யாரும் இல்லாத சூழல், நாங்களே பேசாவிட்டால் இதை எவ்வாறு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்கொண்டு சென்ற கேள்வியின் மத்தியில்தான் நாங்கள் கடந்த இந்த 1 காலமாக இதில் கொஞ்சம் வேகமாக செயற்பட்டு இந்த பிரச்சனையை மீளவும்
இந்த சட்டவிரோதமான மீன்பிடிகளை நிறுத்துவதற்கு எங்களான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நடவடிக்கை தான். எங்கள் தலைவர் சொன்னது போல் ஒரு இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்த சொல்லி நீதிமன்றம் ஊடாக நாங்கள் வழக்கொன்றை தாக்கல் செய்து நியாயமான தீர்வை நாங்கள் அரசின் ஊடாக பெற இருக்கும். திரு ஆண்டனி ஜெயசுதாசனிடம் வரலாம். இவர்கள் இருவரும் குறிப்பிடுகின்ற அந்த அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளையும் தாண்டி இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்கள் இப்போது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளை உடனடியாக செய்ய வேண்டிய பிரச்சனையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக தேசிய மீனவ துளைப்பு பிரிவு இயக்கம் என்ற ரீதியிலே நீங்கள் என்னென்ன அணுகுமுறையை இதுவரையிலே மேற்கொண்டிருக்கிறீர்கள்? அந்த அணுகுமுறை மூலம் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா? வணக்கம், அதே நேரம் நன்றி இந்த சந்தர்ப்பத்திற்காக. குறிப்பாக நாங்கள் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஒரு நிலையான மீன்பிடி கொள்கை என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதாவது இலங்கையில் இதுவரைக்கும் நாங்கள் பார்க்கின்றோம் பல துறைகளுக்கு வந்து ஒரு சாதகமான கொள்கை இருக்கின்றதா என்பது தொடர்பாக கேள்விக்குறி இருக்கிறது. இந்த மீன்பிடி சார்ந்தும் நாங்கள் பார்க்கின்ற போது நிலையான ஒரு மீன்பிடி கொள்கை ஒன்று இல்லாமல் இருக்கிறது. இப்போ நாங்கள் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் என்ற வகையிலே 1998 நாங்கள் ஒரு இலங்கையிலே ஒரு நிலையான மீன்பிடி கொள்கை அவசியம் என்று சொல்லி மக்களுடனான கலந்துரையாடல்கள் செய்து அவர்களிடமிருந்து கருத்துக்களை எடுத்து மக்களிடமிருந்து கையொப்பங்களை எடுத்து நாங்கள் அரசாங்கத்துக்கு 2004 போதைய நான் நினைக்கின்றேன் சந்திரசேன விஜயசிங் என்ற ஒரு அமைச்சர் இருந்த காலத்திலே நாங்கள் இவர்களை கையெழுத்திருந்தோம். அப்போ அவர் சில முயற்சிகளை எடுத்தபோது அவர்கள் ஆட்சியிலிருந்து விலகிய பிறகு அந்த முயற்சி கைவிடப்பட்டது. ஆனால் நாங்கள் எங்களோட பக்கமாக நாங்கள் அமைப்பு என்ற வகையிலே தொடர்ச்சியாக நாங்கள் இது தொடர்பான கலந்துரையாடல்கள் வலியுறுத்தல்களை செய்து திரும்பவும் நாங்கள் 2015 பிறகு ஆட்சிக்கு வந்த நல்லாட்சி அரசாங்கத்திற்கும் மக்களிடமிருந்து மாவட்ட மாவட்டமாக சென்று இங்கே இருக்கின்றவர்கள் அதற்கான சாட்சியத்தை அளிப்பார்கள். மாவட்ட மாவட்டமாக சென்று மக்களோடு கலந்துரையாடி அவர்களுடைய ஆலோசனைகளை எடுத்து அரசுக்கு கையளித்தோம். இப்போ மைந்த அமரவீர அமைச்சர் அவர்கள் இருந்த காலத்தில் ஒரு ஆவணம் தயாரிக்கப்பட்டது. கொள்கை ஒன்றை தயாரிப்பதற்கான முயற்சி எடுக்கப்பட்டது. அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இருந்த சிக்கல் என்னவென்றால் அது உள்ளே இருந்த விடயங்கள் வந்து அது சாதாரண சிறு மீனவர்களை பாதுகாக்கக்கூடியதான ஒரு ஆவணமாக அது இருக்கவில்லை. அதில் கூடுதலாக சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதும் முதலாளி வர்க்கத்தை நிறை அந்த ஊக்குவிப்பதுமான ஒரு விடயம் தான் அதில் இருந்தது. அப்போ இதை நாங்கள் மக்கள் மத்தியிலே கலந்துரையாடிய போது தெளிவாக அது சிறு மீனவர்களுக்கு உகந்த ஒரு ஆவணமாக அல்லது கொள்கையாக இருக்கவில்லை. இப்போ தொடர்ந்தும் நாங்கள் கலந்துரையாடி அது தொடர்பாக மக்களுடைய ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றோம். அப்போ திரும்ப அதற்குள்ளே எங்களுடைய நாட்டில் தெரியும் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டது, சில குளறுபடிகள் நடந்தது, அதற்குள்ளே இன்னும் அது ஒரு பேசு பொருளாகவே இருந்து வருகின்றது. ஆனால் நாங்கள் அமைப்பின்ற வகையிலே நாங்கள் சொல்லுகின்ற விஷயம் நிரந்தரமான ஒரு மீன்பிடி கொள்கை இலங்கை நாட்டிற்கு அவசியம் என்பது. அதனூடாக நாங்கள் அதில் பார்க்கலாம் மீனவர்களுடைய நிலம் சார்ந்த பிரச்சனைகள், மீனவர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகள், மீனவ பெண்களுடைய பிரச்சனைகள், மீனவ சமூகத்தினுடைய சமூக பாதுகாப்பு, அதே நேரம் அவர்களுடைய கலை கலாச்சாரம் தொடர்பாகவும் நாங்கள் சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ ஆகவே நாங்கள் ஒரு பக்கம் அப்படியான முயற்சிகளை மேற்கொள்கிற அதே நேரம் நாங்கள் குறிப்பாக இன்று வடபகுதியை பற்றி பேசுகின்றபடினால் வடபகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, முக்கியமாக நாங்கள் அடையாளப்படுத்திய வடபகுதியில் இருக்கின்ற முக்கியமான 6 பிரச்சனைகளை அடையாளப்படுத்தினோம். ஒன்று இந்திய மீனவர்களுடைய வருகை. நாங்கள் ஆலம் சகோதரர் அவர்கள் சொன்னது போல் 2004 இந்திய மீனவர்களுடைய வருகை அது சட்டத்துக்கு புறம்பானது. அதாவது எங்களுடைய சர்வதேச, நீங்கள் இந்த படத்தை பார்ப்போம் என்றால் இது இந்திய மீனவர்களுடைய வருகை. அதாவது சர்வதேச கடல் பரப்பை தாண்டி தான் அவர்கள் வருகின்றார்கள். இப்போ நாங்கள் 3 முன்பதாக முல்லைத்தீவிலே கேள்விப்படுகின்றோம் 25 படகுகள் அந்த பகுதிகளை வந்து 2 தொழில் செய்ததாக தான் மிகவும் கரைக்கு அண்மித்த பகுதிகள். அப்போ இந்திய இழுவை மடிகள் தென்னிலங்கை மீனவர்களுடைய வருகை. இது ஒரு ஒரு நாட்டினுடைய கரையிலிருந்து நான் நினைக்கிறேன் தெரிந்த அளவிற்கு 18 கடல் மைல் தொலைவிற்கு அப்பால் தான் சர்வதேச கடல் எல்லையாக இருக்கிறது. அதாவது நாங்கள் அதற்குள்ளே தான் இருக்கிறார்கள் இந்திய இழுவை படகுகள். அதை தாண்டி வருகிறார் எங்களுடைய எல்லை, அதாவது எங்களுடைய கரைக்குள்ளே அவர்கள் வருகிறார்கள். அப்ப அது ஒரு பிரச்சனை. அடுத்தது யுத்தத்துக்கு பிறகு இப்போ ஒரு தென்னிலங்கையில் ஒரு ஒரு எண்ணம் வந்தது நாங்கள் யுத்தத்தை வென்றிருக்கின்றோம், ரைட். அதனால் நாங்கள் இலங்கையில் இருக்கிற எந்த கடல் பரப்புக்கும் போய் தொழில் செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணம் உருவாக்கப்பட்டது. ஆனால் வடபகுதி மீனவர்களோ அல்லது கிழக்கு பகுதி மீனவர்களோ தென்னிலங்கையில் போய் தொழில் ரீதியாக அது நடைமுறை சாத்தியமற்ற ஒரு விஷயம் அங்கே போய் தொழிலை செய்வது.
அப்போ நாங்கள் இன்னொரு விஷயமாக பார்த்த விஷயம், தென்னிலங்கை மீனவர்களுடைய வருகை என்கிற பிரச்சனை. அதாவது யுத்தத்துக்கு முற்பட்ட காலங்களிலே அவர்கள் பாரம்பரியமாக தொழில் செய்தவர்கள் இருக்கிறார்கள், அதில் எந்த சிக்கலும் இல்லை. அவர்கள் பாரம்பரியமாக தொழில் செய்தவர்கள் வரலாம், தொழில் செய்யலாம்ங்கிறது மீனவ சங்கங்கள், நாங்கள் ஒரு அமைப்பு, மீனவ சங்கங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு அப்பால் அவர்களுடைய வருகை வந்து அதிகரித்ததாக இருக்கிறது. இப்போது நாங்கள் உதாரணத்துக்கு முல்லைத்தீவு மாவட்டத்திலே யுத்தத்திற்கு முற்பட்ட காலங்களில் 52 படகுகள் அந்த குடும்பங்கள் தான் நாங்கள் தொழில் செய்திருக்கிறார். இன்றைக்கு 500 சுமார் 500 படகுகளும் குடும்பங்களும் வந்து தொழில் செய்ய வேண்டிய நிலைக்கு அவர்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறார். அப்போ இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அடுத்த அதே நேரம் அவர்கள் பயன்படுத்துகிற சட்டவிரோத மீன்பிடி முறைகள். மூன்றாவது பிரச்சனையாக நாங்கள் மீனவர்களுடைய அபிவிருத்தி. இப்போது யுத்தத்திற்கு முற்பட்ட காலங்களிலே தங்களுடைய தொழிலை செய்து தாங்கள் சிறப்பாக வாழ்ந்தவர்கள் யுத்தத்திற்கு பிற்பாடு மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய வளங்கள் அளிக்கப்பட்டது, குடும்ப உறவினர்கள் அளிக்கப்பட்டார்கள். ஆனால் இன்னமும் அவர்கள் அந்த தொழிலை செய்ய முடியாதவர்களாக இருக்கிறார்கள். பூநகரி நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே, முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே யுத்தத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள். ஆனால் மீண்டும் அவர்கள் தங்களுடைய தொழிலை ஆரம்பிப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை அற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அது இன்னொரு பிரச்சனை. அடுத்து அபிவிருத்தி சார்ந்த பிரச்சனைகள். இப்போ நாங்கள் பார்க்கலாம், நாங்கள் சாதாரணமாக படிக்கின்ற காலங்களில் நாங்கள் அபிவிருத்தி என்னும்போது சமூக பொருளாதார கலாச்சார மற்றும் அரசியல் ரீதியான வளர்ச்சியை தான் நாங்கள் அபிவிருத்தின்னு சொன்னோம். ஆனால் இப்போது நாங்கள் பார்க்கின்றோம் பாதை போட்ட பிறகு, அதாவது காப்பட் பண்ணப்பட்ட பாதைகளை போட்ட பிறகு அல்லது சில பில்டிங்கள் வந்தவுடன் கட்டிடங்கள் வந்தவுடன் நினைக்கின்றோம் அபிவிருத்தி. ஆனால் இந்த மீனவ குடும்பங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு சாதாரணமான ஒரு அபிவிருத்தி இல்லை. ஆனால் அபிவிருத்தி என்கின்ற போர்வையில் மீனவர்களுடைய நிலங்கள் சூறையாடப்படுவதும் மீனவர் சுற்றுலாத்துறை அபிவிருத்திக்குமான அபிவிருத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்போ இங்கே ஒரு சிக்கல் நிலை இருக்கிறது, அது தொடர்பான பிரச்சனைகள். அடுத்து யுத்தத்தினால் இடம்பெயர்ந்தவர்கள் மேல்குடியேற்றம் மற்றும் பெண்களுடைய குடும்ப தலைமைத்துவ பெண்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக 6 முக்கிய விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி இங்கே இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அதற்காக மீனவர்கள் பக்கம் சொல்லுகின்ற தீர்வுகள் என்ன, அதற்கு யார் பொறுப்பு என்கின்ற விடயத்தை நாங்கள் தயாரித்து இதில் நாங்கள் பார்க்கலாம். வடமாகாண மீனவத்துறை அபிவிருத்திக்கான உத்தேச அபிவிருத்தி திட்டம் என்று ஒன்று தயாரித்து 2015 ஆண்டு இதை பொறுப்பெடுத்து செயற்படுத்தியது தேசிய மீனவத்துறை இயக்கம். அதற்கு வடமாகாண கற்றா இணையம் சேர்ந்துதான் நாங்கள் இதை மேற்கொண்டோம். எல்லா மாவட்டங்களும் மீனவர்களோடு கலந்துரையாடி இதை நாங்கள் சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும், ஆளும் கட்சி எதிர்கட்சி எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் 2015 ஆண்டு வவுனியாவில் ஒரு மாநாட்டை நடத்தி அவர்கள் கையில் இந்த அபிவிருத்தி இந்த திட்டத்தை கையெழுத்தோம். ஒரு சின்ன விஷயம், இவர்கள் குறைஞ்சபட்சம் இந்த திட்டத்தை பாராளுமன்றத்திலே கலந்துரையாடி இதிலே இருக்கின்ற முக்கியமான பிரச்சனைகளை அதை அணுக வேண்டிய முறைகளும் இதில் இருக்கிறது. இதுவரைக்கும் செய்திருந்தாலே இவர்கள் சொன்ன பிரச்சனை விட, அவர்களும் அங்கே சொல்வார்கள், இவர்கள் சொன்ன பிரச்சனையை சாதகமான ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் நகர்ந்திருக்கலாம். ஆனால் இது எடுக்கப்படவில்லை. சென்ற எது சிறியது பிள்ளை நிகழ்ச்சியிலே நாங்கள் வடமாகாண மீனவர்களை எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து நாங்கள் பார்வையாளர்கள் பக்கத்தில் இருந்து மக்கள் சார்பான கேள்விகளோடும் கருத்துக்களோடும் ஜோசப் பிரான்சிஸ் ஐயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நல்ல ஒரு நிகழ்ச்சி, நல்ல ஒரு தலையங்கம் தந்திருக்கிறீங்க. இப்போ இதில் நாங்கள் மீனவ சமூகம் அல்லது மீனவர்கள் என்ற வகையில் இந்த எது சரி எது பிள்ளை என்ற பக்கத்துக்குள்ள இலங்கையில் நாங்கள் பிறந்தது சரியா பிள்ளையா, மீனவர்களாக நாங்கள் வாழ்வது சரியா பிள்ளையா, இப்படியான விடயங்கள் தான் மனதில் அங்கலாக்குது. ஏனென்று சொன்னால் ஒரு காலத்தில் வந்து, அதாவது 72 ஆண்டுக்கு முன்னுக்கு வந்து அதிக மீன்பிடி கொண்ட துறைமுகமாக மயிலடு துறைமுகம் இருந்தது. இன்றைக்கு அதிந்த அத்திவாரமே தமிழருக்கு கிடைக்கல. இதே மாதிரி குறுநகர் உரங்கு துறையிலையும் 72 ஆண்டு அதிக தொகையான மீனை பிடித்த வரலாறு இருக்கின்றது. இப்போ மீனவர்கள் தின்மீன் வாங்குகிற வரலாற்றுக்கு நாங்கள் வந்துட்டோம். மீனவர்களே கரைக்கு தின்மீன் வாங்குகிற அளவுக்கு வந்துட்டோம். இதில் நாங்கள் யோசிக்கிறோம், இதில் எது சரி எது பிழை இருக்கு. நாங்கள் எங்களுடைய குரல்களை வந்து பலவாறாக வெளியிட்டிருக்கிறோம். பலவாறான போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். இந்த தமிழனா பிறந்தவனுக்கு போராட்டம் தான் வாழ்க்கையாங்கிற கேள்வியும் உண்டு எங்களுக்கு எழுகின்றது. இருந்தும் எங்களை வந்து இப்போ 10-12 வருடங்களாக தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் எங்களுக்கு அந்த ஆலோசனைகளையும் வழிநடத்தலையும் செய்யுது. இதன் பயனாகத்தான் இந்த 4 மாவட்டங்களையும் சேர்த்து ஒரு இணையத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இணையத்தின் பயணம் குறுகிய காலத்தில் அதிக பெரிய விடயங்களை கையாண்டிருக்கிறோம்.
இதில் நாங்கள் முதன் முதல் எங்களுடைய சிரட்டைகளை எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் தான் ஏந்தினோம். இதுக்குள்ள ஏதாவது போடுங்கள் என்று. ஆனால் காட்டினாங்க, ஆனால் போடையில் போட்டதையும் அள்ளிட்டாங்க. தம்பி சங்கர் சொன்ன மாதிரி இந்த பாராளுமன்றத்தில் கொண்டு சமர்ப்பிக்கக்கூடிய திட்டத்தை சுமந்திரனையா தயாரித்தார். அதே ஆள் வந்து திரும்ப என்ன செய்தார் என்று சொன்னால் பேசாளிலவே கூடி அதுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை தயாரிக்கிறார். இதில் எது சரி எது பிள்ளைன்னு எங்களுக்கு தெரியவில்லை. பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அந்த செயல் திட்டங்கள் ஏன் நடைமுறைக்கு வரலையங்கிறதுல ஆர் பிளவிக்கப்படுதுன்னா ஆர் சரிவிடணும்னு உங்களுக்கு தெரியுதில்லை. நீங்கள் ஒரு தேசிய தொலைக்காட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இருப்பினும் கடத்தொழிலை, கடத்தொழில் சார்ந்தவர்களை, கடத்தொழில் மக்களை பாதுகாக்க வேண்டிய கடத்தொழில் திணைக்களம் ஏசிக்குள்ளே இருந்து கொண்டு பேப்பர் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் எது சரி எது புள்ளி எங்களுக்கு தெரியுதில்லை. இன்றைக்கு நாங்கள் யோசிக்கிறோம், இந்த அழகான இடத்துல எங்களுடைய தலைவர் இருக்கிறார். இந்த தலைவர் வந்து அரும்பாடுபட்டது, இவ்வளோ காலமும் முயற்சி செய்தது, போராட்டங்களை நடத்தினது, எங்களை வழி நடத்துறது சரியா பிள்ளையான்னு எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே இந்த சரி பிள்ளையக்குள்ளே நாங்கள் இன்றைக்கு சரியை தேட வந்திருக்கின்றோம். நாங்கள் இவர்களிடம் கேட்க வேண்டிய விடயம், ஆவணப்படுத்தல் மூலம் சமர்ப்பிச்சிருக்கிறோம், ஆர்ப்பாட்டங்கள் மூலம் சமர்ப்பிச்சிருக்கிறோம், போராட்டங்கள் மூலம் சமர்ப்பிச்சிருக்கிறோம், பசியால் வாடி மடிஞ்சிருக்கிறோம். எத்தனையோ கடற்தொழிலாளர்கள் இந்திய இழுவைப்படையினரால் கடலில் கொல்லப்பட்டு அடைஞ்சிருக்குது. இதெல்லாத்தையும் எங்களுடைய அரசாங்கங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது சரியா பிள்ளையாங்கிறதும் எங்களுக்கு தெரியுது. ஆகவே எந்த வகையில் நான் இந்த டிவி வந்து இந்த தலையங்கத்தை எடுத்ததோ அல்லது எங்களுக்காக தான் எடுத்ததோங்கிறதும் எங்களுக்கு புரியுதில்லை. ஆனால் அதுக்கு நாங்கள் பாராட்டுறோம். இப்படி ஒரு விஷயத்துக்கு எங்களை அழைச்சதுக்கு இல்லை நாங்கள் உங்கள்கிட்ட வந்ததுக்கு உன்னிப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கிற நீங்கள், நாங்கள் பார்த்த இவ்வளவு நேரத்துக்கும் இந்த மீனவருடைய பிரச்சனையை அணி நுணுக்கமாக அது வேகமாக ஆராய்ஞ்சு எங்கள்கிட்ட இந்த கேள்வி பதிலை கேட்குற அளவுக்கு இலங்கை தீவில் வரும் இல்லையாங்கிற கேள்வியும் எங்களுக்கு எழுகின்றது. இந்த வகையிலே நாங்கள் இந்த இடத்திலே வைக்கிற விஷயமானது எங்களுடைய வயசை பொறுத்தளவில் நாங்கள் வாழ்வது சரியா பிள்ளையாங்கிற பக்கம்தான் உருவாகி. ஏனென்று சொன்னால் போராட்டத்துக்குள்ளே சிக்கிட்டோம் நாங்கள், போராட்டத்தை விட்டு நாங்கள் வெளியேறி வந்தும் போராட வேணுமா அல்லது எங்களுடைய சமூகத்துக்கு போராட்டத்தை தான் நாங்கள் கற்றுக்கொள்ள வேணுமா அப்படியான விஷயத்தை கொண்டு வரோம். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு தமிழ் கடத்தொழில் அமைச்சர் கிடைச்சிருக்கிறார். அவர் சில முன்னெடுப்புகளை முன்னெடுத்து கொண்டு வர்றதுக்கு சில காலங்கள் செல்லத்தான் செய்யும். இருந்தாலும் எங்களுடைய சிறு மீனவர்களுடைய படகுகள் அது 17.5 அடி நீளம், இந்த படகுகள் சின்ன, இதில் நடக்கிற தவறுகளை கண்டுகொள்ளுகிற அதிகாரிகள் இந்த பெரிய படகு, இலங்கையை விட பெரிய படகுகள் தான் இலங்கைக்குள்ளே வருது. இந்த படகுகளை தெரியாமல் இருக்கிறதுக்குரிய காரணம் என்னங்கிறதும் உங்களுக்கு விளங்குதில்லை என்ற இந்த பக்கத்தை நாங்கள் யோசிச்சு இதை எப்படி சரியாக போகணுங்கிறது நாங்கள் அவர்கிட்ட கேட்குறோம். நிறைய விடயங்களை ஒரு 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 மிகப்பெரும் ஒரு ஏக்கம் இல்லாவிட்டால் காலகாலமாக அனுபவித்து கொண்டிருக்கின்ற அந்த விடயத்தை உணர்வு ரீதியாக தன்னுடைய கருத்தாகவும் கேள்வியாகவும் முன்வைத்திருக்கிறார். யார் என்ன செய்ய போகிறீர்கள், எதுவுமே செய்கிறீர்கள் இல்லை என்றது அவருடைய அந்த கருத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. ஏன் இப்படி இந்த விடயம் ஏன் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, நானும் அதைத்தான் கேட்கிறேன். உண்மையிலுமே அவருடைய ஆதங்கம் சிறப்பாக அவருடைய அந்த கேள்வி சரியா பிள்ளையாங்கிறது வந்து அவருடைய வாழ்க்கை அந்த 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 கேள்வியுமே தன்னுடைய வாழ்க்கையோடும் வாழ்வாதாரத்தோடும் தொடர்புபடித்தான் அவர் அந்த கேள்வி கற்றுக்கிறார். அடுத்த பக்கம் எங்களுடைய இனம் போராடத்தான் பிறந்த இனமா அல்லது போராட்டம் தான் எங்களுடைய இனத்தை கற்றுக் கொடுப்பதா என்பது தொடர்பாக உண்மையிலுமே இது தொடர்பாக நாங்கள் கதைக்கின்ற போது பலவிதமான முயற்சிகளை எடுத்திருக்கின்றோம். இப்போ என்னை பொறுத்த வரையில் இந்த பிரச்சனைகள் இவ்வளவு அணுகாமைக்கு காரணம் வந்து ஆட்சியாளர்களுடைய ஒரு அசமந்த போக்கு. அதாவது அவர்கள் எப்போதும் அவர்களுடைய திட்டங்களை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால் தனவாதிகளை மேம்படுத்துகிற அல்லது அவர்களை வளர்க்கிற திட்டங்களாகத்தான் இருக்கிறது. அது நல்லாட்சிக்கு முற்பட்ட காலத்திலிருந்த நாங்கள் சொல்வோம் தேசிய பௌதிக திட்டமிடல், அவங்க 2010 2030 வரைக்குமான ஒரு திட்டம் இருந்தது. அதில் கூடுதலாக சுற்றுலாத்துறையும் பெரிய நகர அபிவிருத்திகளை தான் அவர்கள் யோசித்தார்கள். ஒரு சாதாரண மீனவர்களையோ சாதாரண விவசாயிகளையோ
அல்லது தொழிலாளர்களையோ தோட்ட தொழிலாளர்களையோ தொடர்பாக அவர்கள் அதில் கவனம் கொள்ளவில்லை. இப்போ நல்லாட்சி அரசாங்கம் வந்த பிறகு நாங்கள் எல்லோரும் யோசித்தோம் பெரிய மாற்றம் வரப்போகின்றது என்று. நல்லாட்சி அரசாங்கம் வந்த பிறகு 2030 வரைக்குமாக இருந்த இந்த திட்டத்தை 2010-2050 வரைக்குமான திட்டமாக அதில் கொண்டார்கள். அப்போ நாங்கள் பார்க்கும்போது இது அபிவிருத்திக்கான ஒரு திட்டமாக இருக்கும் என்று நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் இது முழுமையாக எங்களுடைய வளங்களை, எங்களுடைய மண்ணை பல்தேசிய கம்பெனிகளுக்கும் வெளிநாட்டவர்களுக்கும் தாரை வாக்குற அல்லது அவர்களுக்கு கையளிக்கிற ஒரு உடையமாகத்தான் இருந்தது. இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்ங்கிற கேள்வி இருக்கிறது. என்ன பொறுத்தவரை, இப்போ வடபகுதியை பொறுத்தவரையில் கூடுதலாக சர்வதேசம் எங்களை பாதுகாக்கும், யுத்த நேரமும் அதான் நாங்கள் யோசித்தோம், சர்வதேசம் எங்களை பாதுகாக்கும், இனிமேலும் சர்வதேசம் எங்களை பாதுகாக்கும் என்று. அதுவும் ஒரு நாடகமே. சர்வதேசம் கூட தங்களுக்கு இங்கே சர்வதேச தங்கள் நலன் சார்ந்து நலன் சார்ந்து தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ என்ன பொறுத்தவரை, அப்போ அவர் கேட்ட கேள்விக்கு வேற பதில் இருக்கிறதா அல்லது இவர்கள் அந்த பதிலை தருவார்களான்னு எனக்கு தெரியவில்லை. போராட்டம் தவிர நாங்கள் உடனடியாக எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. போராட்டமே தான் எங்களுடைய வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருக்கிறது. அந்த போராட்டத்தை வெல்லணும் என்றால் போராட்டம் தான் எங்களுக்கு எனது இறுதி தீர்வு. அதே நேரம் நாங்கள் நீதிமன்றத்தை, இப்போ இவர்கள் சொன்ன மாதிரி இந்த சட்டவிரோத மீன்பிடி முறைக்கு எதிராக நாங்கள் நீதிமன்றம் செல்ல இருக்கின்றோம். இப்போ கடந்த 17ஆம் தேதி அம்பாறையிலே நாங்கள் தொடங்கி தொடர்ச்சியாக அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, மன்னார், இன்று கிளிநொச்சியிலே அந்த கலந்துரையாடல் நடந்தது. கையொப்ப வேட்டை ஒன்று நாங்கள் மேற்கொள்கின்றோம். சட்டவிரோதமான மீன்பிடி முறைகளை நிறுத்துமாறு கோரி ஜனாதிபதிக்கும் கடற்றொழில் அமைச்சருக்கும் சட்டம் அதிபருக்குமாக இந்த மகஜரை தயாரித்து மக்களை அறிவித்துக் கொண்டு போகின்றோம். அப்போ அது ஒரு பக்கம் நடக்கிறது. அப்போ நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நீதிமன்றத்தினூடாக இதற்கு ஒரு சாதகமான பதில் வரும். ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட அந்த சட்ட வலு இல்லாவிட்டால் அது அந்த தீர்மானம் தொடர்பான நடைமுறை எப்படி இருக்கு? ரைட், அதுதான் வருகிறேன். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இவர்கள் சொன்ன விஷயம் 2017ஆம் ஆண்டு இலக்கம் 11 சட்டம். இப்போ இது வந்து இழுவை மடிகளுக்கு அல்லது ட்ரோலின் முறைகளுக்கு எதிரான ஒரு சட்டம். அதே மாதிரி 1996ஆம் ஆண்டு இலக்கம் 2 சட்டம், அதுக்கு பிறகு 2003-2013 என்று பல சட்டங்கள் திருத்த சட்டங்களாக வந்தன. இவைகள் நடைமுறைப்படுத்தப்படாமை தான் இதற்கு முக்கியமான காரணமாக. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று தேசிய கொள்கை ஒன்று இல்லாமல், அடுத்தது சட்டங்கள் இயற்றப்பட்டும் அந்த சட்டங்கள் நடைமுறைக்கு வராமை தான் முக்கியமான பிரச்சனையாக இருக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? ஒன்று, நீதிமன்றத்தை நாங்கள் நாடுகின்றோம். அப்போ நாங்கள் நினைக்கின்றோம் இன்னும் சட்ட ஆட்சி இலங்கையிலே இருக்கின்றது என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு சட்டம் தொடர்பாக அதை விமர்சிக்கக்கூடிய உரிமை இல்லாவிட்டாலும் சட்ட ஆட்சி ஒன்று இலங்கையில் இருக்கிறதா என்பது தெளிவாக ஒரு கேள்வியாக இருக்கு. அப்படி சட்ட ஆட்சி ஒன்று இருந்தால் இவைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்போ என்ன பொறுத்தவரை அவருடைய கேள்விக்கு, எல்லாரும் சேர்ந்துதான் போராடுகின்றோம். தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டம் தவிர நாங்கள் மற்றவர்கள் மேல் நம்பிக்கை வைத்து அவர்கள் எங்களுக்கு கொண்டு வந்து தருவார்கள் அல்லது தட்டிலே கொண்டு வந்து தருவார்கள் என்று சிந்திப்பதை விட தொடர்ச்சியான போராட்டமே எங்களுக்கு வெற்றியை தரும். அதற்கு தென்னாப்பிரிக்காவிலே பல உதாரணங்கள் இருக்கிறது. நெல்சன் மண்டேலா தலைவர் அவர்களுடைய ஆட்சி எப்படி மலர்ந்தது, அவர் 25 வருடங்கள் சிறையில் இருந்து அப்புறம் எப்படியான மாற்றங்கள் வந்தது, அதில் உடனடியாக வரவில்லை, தொடர்ச்சியான மக்கள் போராட்டங்கள், சாதகமான தலைமைத்துவங்கள் தான் அதை மாற்றிருக்கிறது. வெளியூர் இழுவை படகு என்று நாங்கள், வெளிநாட்டு இழுவை படகு என்று சொல்லும்போது நாங்கள் கூடுதலாக இந்திய இழுவை படகுகளைத்தான் குறிப்பிடுவோம். அதேபோல் இந்த இழுவை படகிலே உள்ளூர் இழுவை படகும் இருக்கிறது. அதுவும் வந்து தடை செய்யப்பட்டு அவர்கள், நான் நினைக்கிறேன் இலங்கையினுடைய இல்லாவிட்டால் வடபகுதி மீனவர்கள், ஒன்று கரையோர மீன்பிடி, இன்னும் ஒன்று ஆழ்கடல் மீன்பிடி, இரண்டு மீன்பிடி வகைகள் இருக்கிறது. அதில் வந்து இந்த இழுவை படகு முறையிலே வந்து நாங்கள் இந்த வெளிநாட்டை தடுக்கிறது, இல்லாவிட்டால் இந்திய மீனவர்களை தடுக்கிற இந்த சட்டத்திற்கு அதை நாங்கள் பேச வேண்டும். அதற்கு முதலிலே எங்களினுடைய இழுவை படகுகளை ஏன் தடை செய்யும்? 1976-77 காலப்பகுதியில் நோர்வேயால் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த இழுவை தொழில். இந்த தொழில் அறிமுகப்படுத்திய நோர்வே நாடு தற்சமயம் அந்த தொழிலை நிறுத்தியிருக்கிறது, அந்த தொழிலோடாக கெடுதல் என்று சொல்லி. அப்போ அந்த நாட்டின் கொள்கையை பின்பற்றிய நாங்கள் எங்களுடைய நாட்டிலும் அந்த தொழிலை நிறுத்தியிருக்க வேண்டும், சட்டம் தேவையில்லை, அந்த அவருடைய கருத்தின்படியாக நிறுத்தியிருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யவில்லை. இது இந்தியாவிலே பல்கி பெறுகிறது. அதே அங்கே இருக்கும் பொழுது இங்கே சிறுக சிறுக இருந்தது. குறிப்பாக இப்போ வல்வேடு துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் 12 படகு இருக்கே நாங்கள் அவர்களுக்கு புத்திமதி புத்தி வழங்கினோம், இந்த எழுவம் மடி தொழிலை கைவிடுவதற்கு முயற்சி எடுங்கள், படகுகளை வேண்ட வேணாம் கேட்கல. இன்று அது 40க்கும் மேற்பட்ட படகுகள் வந்துவிட்டது. இப்போ அந்த படகுகள் வருவதற்கு முக்கியமான ஒரு காரணம் எங்களுடைய திணைக்களங்கள்.
மறைமுகமாக அவர்களுக்கு அனுமதி வழங்குகிறது தான் அதனுடைய நோக்கம். அவர்களை எதிர்க்கிறவர்கள் இதுக்கு அனுமதி வழங்குகிறதா இருந்தால் எங்களுடைய போராட்டத்துக்கான எதிர்போராட்டம் அவர்கள் செய்கிறார்கள். அப்போ அந்த எதிர்போராட்டம் எங்களுடைய கோஆர்டினேட்டர் சொன்னது போல அந்த போராட்டத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் செய்ய தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதில் காரணம் என்ன, கத்தியால் தான் கத்தியை எதிர்க்க முடியும். நான் ஒரு அவர்கள் உள்ளுக்கு பாகைகள் எங்களுக்கு எதிரான ஒரு போராட்டம். இப்படி பார்க்கும்போது அந்த வட மாகாணத்திலே வந்து அந்த மீன்பிடியை வாழ்வாதாரமாக நேரடியாகவோ இல்லாவிட்டால் மறைமுகமாகவோ கொண்ட குடும்பங்களிலே இப்படி இந்த இழுவை படகு தொழிலை மேற்கொள்ளும் குடும்பங்கள் எத்தனை இருக்கிறது? சாதாரணமாக ஈனிய தொழில்களில் ஏற்படும் குடும்பங்கள் எத்தனை இருக்கிறது? எங்களோட வட மாகாணத்தை பொறுத்தவரையிலே மீன்பிடியை நம்பி வாழ்கின்ற மக்கள் 2,00,000 அதிகமானவர்கள். இதிலே நேரடியாகவும் மறைமுகமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபடுறவர்கள் ஏறத்தாழ 50,000 குடும்பங்கள். இதிலே இந்த இழுவமடி தொழிலை நம்பி வாழ்கிற இழுவமடி தொழிலை செய்கின்றவர்கள் 1,500 குடும்பம். அந்த 1,500 குடும்பமாக ஏறத்தாழ 5,000-6,000 பேர். அந்த 5,000-6,000 பேர் இந்த தொழிலை செய்து அந்த மீதியாக உள்ள 48,000 குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை சூறையாடுகிறார்கள் அல்லது அந்த வாழ்வை இல்லாமல் செய்கிறார்கள் என்றதான் உண்மை. இந்த 40,000 குடும்பங்கள் இருக்கும்போது 5,000 குடும்பங்கள் இதை செய்கிறார்கள் என்றால் அதை தடை செய்ய முடியாமல் இந்த 40,000 குடும்பங்கள் இருக்கிறதே. அந்த அந்த அவர்களுக்கு பக்கபலமாக மறைமுகமாக அரசாங்கமும் வெளிப்படையாக தமிழ் அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு துணையாக இருக்கிறார். குறிப்பாக நாங்கள் சென்ற வருடம் கிரீன் கிராஸ் ஹோட்டலில் இந்த சட்டம் 16-ஆம் ஆண்டு இந்த சட்டம் 17-ஆம் ஆண்டு சட்டம் வரும்பொழுது இந்த சட்டத்தை ஆதரித்து பாராளுமன்றத்தில் ஆதரவு தெரிவிக்க சொல்லி எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் நாங்கள் கூப்பிட்டுருந்தோம். அந்த கூட்டம் நடக்கும் பொழுது அவர்கள் அனைவரும் குறிப்பாக சித்தார்த்தன், மாவிசயநாதராஜா, சுமந்திரன், ஸ்ரீதரன், அந்த முள்ளத்தி எல்லாரும் அதில் வந்து குறிப்பாக வந்திருந்து எல்லாரும் நாங்கள் இந்த சட்டத்தை நாளைக்கு ஆதரிக்கிறோம் என்ற வாய்மூல உறுதி உத்தரவாதத்தை தந்திருந்தார்கள். அந்த நேரம் எங்களுடைய மாவிசயநாதராஜா அண்ணனுடைய அழைப்பின் பேரிலே அங்கே அந்த ரோலர் மடி செய்கின்ற தொழிலாளர்களும் வந்திருந்தார்கள். எங்களுக்கு அது தெரியவில்லை. அவர்கள் அங்கே எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நேரம் ஒரு கைகலப்பு வரக்கூடிய நிலையை கூட ஏற்படுத்தினார்கள். நிலத்தில் வந்து உழுது மக்களுக்கு உணவு கொடுக்குறவனே விவசாயிங்கிறது போல ஒரு கவிஞன்ற கதை கருத்து என்னென்றா, இன்று மீனவருக்கு நீர் உழவர் என்ற பட்டம் கொடுத்துருக்கார். அதாவது கடலில் இந்த இழுவப்படகு வந்து உழுது நிலத்தை உழுது உழவன் உணவு கொடுக்கின்றான், கடலை உழுது மீனவன் உணவு உற்பத்தியை இல்லாத ஒழிக்கிறான் என்று அந்த நிலை தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. எங்களுக்கு எங்களுடைய கடவுளங்கள் முற்றாக இல்லாமலே போய்கொண்டிருக்கு. இந்த நிலையில் வந்து நாங்கள் மற்ற நாடுகள் அதாவது இந்தியாவில் வந்து நின்றா குறிப்பிட்ட இடங்களில் வந்து நின்றா அந்த கடல் வளர்த்த அழிக்கப்பட்ட சல்லிகள் எல்லாம் வளர்க்குறதுக்கான ஏற்பாடு அங்கே நடந்து கொண்டிருக்கு. அதற்கான செயற்கையாக வந்து இந்த வளங்களை உருவாக்குறாங்க. ஆனால் இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்கின்றன, நாட்டு படகுகள் 10 கடல் மைலுக்கு அவங்களுக்கு எந்தவித இடையூறும் இழுவப்பட செய்யக்கூடாது, அவங்க தொழில் செய்ய உண்டு. ஆனால் இந்திய இழுவப்படகுகள் வந்து எங்களோட அடிகரைக்கு வந்து சிறு தொழிலாளர் வளங்களையும் சுரண்டிட்டு போகிறான். மற்ற வந்து இந்தியாவில் வந்து நின்றா கடல் முகாமைத்துவமாக அவனை என்னதான் அந்த கடலுக்கு நாசம் செய்தாலும் இந்த 45 நாட்கள் தொழிலை நிப்பாட்டி இனப்பெருக்கத்துக்கான காலத்தை கொடுத்து கொண்டிருக்காள். ஆனால் எங்களோட நாட்டில் வந்து அந்த முகாமைத்துவ ஏற்பாடு இல்லை, தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது மீன்பிடி. அப்போ நாங்கள் என்னென்ன இந்த மீன் இனத்தை பெருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். நோர்வே பொறுத்தளவுக்கு ஒரு படகுல பிடிக்கிற மீன்கள அளவு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மீனவ படகு 200 கிலோ தான் இண்டையை பிடிக்கலாம்னா அதான் பிடிக்கலாம், அதுக்கு மேலே பிடிக்கலாம். அந்த கட்டுப்பாடும் இங்கே இல்லை. உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவுக்கு மற்ற ஏனைய இடங்களை பொறுத்தளவு கடல் வந்து பரந்த நிலப்பரப்பாக இருக்கிறது. எங்களை மன்னார் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 18 கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த கடல் வளம் இருக்கிறது வந்து கிலோமீட்டர் கடல் மைலில் கிலோமீட்டர் இருக்கு, இந்தியா இல்லை இது இருக்கலாம். ஆனால் அங்கே வந்து தொழில் செய்கிற படகுகிற எண்ணிக்கை அந்த கடற்பரப்புக்கு கூடுதலாக தான் இருக்கிறது. இப்படி இருக்க அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை என்னென்று காப்பாற்றுறது இல்லை. ஆனால் படகுகள் புதிய படகுகளுக்கான அனுமதி வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த கடல் முகாமைத்துவம் ஒன்று அங்கே இல்லாத ஒரு நிலையும் காணப்படுகிறது. எனவே இந்த நிலையிலிருந்து மக்களோட வாழ்வாதாரத்தையும் மற்ற வந்து அந்த இதே நிலையில் வந்து 2 பருவகாலங்கள், ஒன்று வடமேல் பருவக்காற்று, தென்மேல் பருவக்காற்று. இந்த வடமேல் பருவக்காற்றை நம்பித்தான் வடபகுதி முழுக்க இருக்குது. ஆனால் தென்பகுதி மீனவர்கள் அங்கேருந்து அந்த வடபருவக்காற்று வந்த உடனே அங்கேருந்தும் 100,000-ஆயிரக்கணக்கான படகுகளை இந்த வடபகுதிக்கு கொண்டு வராங்க. அப்போ அவங்க தென்பகுதி காலங்களில் வந்து தங்களிடத்திலையும் தொலைச்சி உழைச்சி கொள்கிறாங்க, மற்ற வந்து வடபகுதி மக்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை உழைக்கிற நேரத்தில் அதையும் வந்து இங்கே சூறையாட வர்றாங்க இங்கே இந்தியா படகுகள். அப்போ இந்த 2 பக்கத்துலேயும் வந்து ஒரு உதவந்தாட்ட பந்து போல தான்
வடமாகாண மக்கள வாழ்க்கை இருக்குது, ரெண்டு பக்கத்தில் நெருக்கடி உண்டு. அப்போ இதுகளிலேருந்து விடுதலை செய்கிறதுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் போராடுன்னு போராட்டம்ண்டா, போராடி எங்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? மற்ற வந்துண்டா ஏனைய தடை செய்யப்பட்ட தொழில்கள் இருக்குது, இதுகளை இப்போ இது அந்நிய தேச படகும் தென்பகுதி மீனவர்கள ஒரு விதை விட்ட ஏனைய கூட நிப்பாட்டாத ஒரு நிலையிலானே அரசாங்கம் இருந்துகிட்ருக்கு. இப்போ இப்போ கேட்டுக்கொண்டது என்னென்னா, இந்த 2000 குடும்பங்களுக்காக இந்த 48,000 குடும்பங்கள் சும்மா தானே இருக்குன்னு உங்களோட கேள்வியாக நியாயமானது என்னென்னா, அந்த சட்டத்துக்கு புறம்பான சொல்லுக்காக சில கிராமங்களில் வந்துனண்டா உள்ள மக்கள் அவ்வளவு பேரும் வந்துட்டா அதைத்தான் நிலைநாட்டி நின்று தடை செய்யப்படைக்க அங்கே உள்ள அருட்சகோதரர்களோ ஃபாதர்மாரை கூடிக்கொண்டு நேரடியாக மினிஸ்டரில் போய் கதைக்கிறாங்க. அப்படி அந்த இதுகளுக்கு ஒத்து வராத பங்கு தந்தைகள் என்ன செய்கிறாங்கன்னா இடம் மாற்றுறாங்க. ஏன்னா இது வந்து என்னண்டா அவங்க மூலமாக வலியுறுத்தப்பட வேணும் என்னண்டா, இது வந்து நீங்கள் கூட கையால் மண்ணலி உங்களுக்கு நீங்களே போட்டுக்கொள்கிறீங்க. ஏன்னா நோர்வேல நிப்பாட்டப்பட்டது உண்டு. இதே நிலைமை தொடர்ந்துன்னா மீனவர்களை ஐயா நாங்கள் மீன்பிடியில் ஈடுபடையலாமே, அது அவங்க சொன்ன மாதிரி என்னென்னா நீருள்ளவர் மாதிரி கடத்தில் கடலெல்லாம் முழுது விட்டுது வளர்ப்பு திட்டங்களில் தான் இறங்க வேண்டி வரும். ஆனால் அந்த வளர்ப்பு திட்டங்களுக்கு உரிய இடங்கள் வந்து அங்கே வந்து சூறையிடப்பட்டது, பறவைகள் சரணாலயம், வனவிலங்கு பிரதேசம் ரெண்டு பல வகையிலையும், மற்ற வந்து கனிய வளங்கள் என்று சொல்லி பல இடங்கள் வந்து சூறையாடப்பட்டுருக்கு. இந்த நிலையில் எதிர்காலத்தில் இந்த மீனவர்கள வாழ்க்கை தரம் வந்து ஒரு கேள்விக்குறியாகத்தான் அமையும். இதற்கான முடிவுகள் உங்களிடம் என்ன இருக்கு? போராடுவோம் போராடுவோம் என்று சொல்கிறீர்கள், போராடி நாங்கள் இதை பெற்றோம், போராட்டத்தினால் பெற்றுக்கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்வி. நிச்சயமாக நமது கிளிநொச்சி தலைவர் கேள்விக்கும் நான் இதனூடாக ஒரு பதிலை சொல்லலாம் இருக்கின்றேன். உண்மையில் இந்த வடமாகாண மக்களுக்காக, அதாவது இங்கு இருக்கின்ற இலங்கை தீவில் வசிக்கின்ற தமிழ் மக்களுக்காக இந்திய அரசினால் அதை அந்த அழுத்தத்தின் காரணமாக அந்த 13வது திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டு அதனூடாக தான் இந்த மாகாண சபைகள் உருவாக்கப்பட்டன. மாகாண சபை ஒன்று உருவாக்கப்பட்டும் போது அந்த காலம் வடக்கு கிழக்கு இணைந்ததாக ஒரு மாகாண சபை தான் ஆரம்பித்து ஸ்தாபிக்கப்பட்டது. அதுவும் யாருடைய அந்த சுதந்திரமான அமைப்பாக இயங்கவில்லை. பிற்பட்ட காலத்தில் மக்கள் பிரதிநிதிகளாக மக்களே தெரிவு செய்த பிரதிநிதிகள் அங்கு பிரசன்னமான எல்லாரும் எதிர்பார்ப்பும் இந்த மாகாண சபை எங்களுக்கானது, எங்களுக்கான தீர்வை அது தரும் என்று எதிர்பார்த்து வாக்குகளையும் ஒரு கட்சி சார்ந்த அமைப்புக்கே தங்களது வாக்குகளை முழுமையாக அளித்து அதனை ஒரு ஆட்சி பீடத்தில் ஏற்றினார்கள். அதனூடாக தங்களுக்கான தீர்வு வரும் என்று எதிர்பார்த்தால் மீனவ சமூகமும் அதைத்தான் எதிர்பார்த்தது. எங்களுக்கான ஒரு மீன்பிடி நான் நினைக்கிறேன் இந்த இந்த விடயம் தொடர்பாக வடமாகாண சபை உருவாக்கப்பட்டதற்கு பிறகு 2013 பிறகு மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் திரு டெனீஸ்வரன் அவர்கள் மீன்பிடி அமைச்சராக இருந்தார் வடமாகாணத்தில். அவர் நியதிச் சட்டமும் உருவாக்கியிருந்தார். அது தொடர்பாக அவர் அது தொடர்பாக எடுத்த அடுத்த கட்ட நகர்வுகள் என்னுடைய, அதாவது அவர்கள் அந்த மாகாண சபை உருவாக்கப்பட்ட போது நான் ஆரம்பத்தில் சொன்னவாறு எங்களது எதிர்பார்ப்புகள் இந்த மாகாண சபை ஊடாக எங்களது நிறைய பிரச்சனைகளை மத்திய அரசுக்கு நாங்கள் செலுத்தவில்லை, இங்கேயே நாங்கள் தீர்த்து கொள்ளலாம் என்று. ஆனால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அதிகாரமற்ற அல்லது ஒரு நன்னீர் மீன் வளர்ப்பு திட்டங்களுக்கு அந்த அமைப்பினூடான அமைச்சு கிடைக்கப்பட்டால்தான் நாங்கள் பின்னாடி அறிந்து கொண்டோம். இருந்தும் டெனீஸ்வரன் அவர்கள் அந்த அமைச்சராக இருந்தவர் முயற்சி எடுத்தார் இந்த வடமாகாணத்துக்கான ஒரு அதிகார சபை, மீன்பிடிக்கான ஒரு அதிகார சபை ஒன்று உருவாக்க அதுக்குண்டான நியதி சட்டங்களை அமைத்துக்கொள்ள அவர் நிலைப்பாடு கொண்டார். அதற்கான மூட்டங்களை நாங்களும் ஏற்பாடு செய்திருந்தோம். இணை முகாமேத்துவம் என்ற செயற்பாட்டில் அவரே தலைவராக கொண்டு இந்த இணையம் செயற்பட்டது. அதில் எல்லோரும் பங்கு பற்றினோம். நிறைய கருத்துக்கள் அங்கே பரிமாறப்பட்டன. ஏற்றுக்கொள்ளப்பட்ட பல விஷயங்கள் இங்கே உள்ள உள்ளூர் அதிகாரிகளும் அதேபோன்று மத்திய அரசின் கீழ் இருக்கின்ற திணைக்களங்களின் அதிகாரிகளும் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பதிவு செய்தார்கள். ஆனால் நாங்கள் முதலமைச்சரும் அந்த காலத்தில் எங்களுக்கான அந்த ஒத்துழைப்பை அவர் முழுமையாக வழங்கவில்லை. டெனீஸ்வரன் எடுத்த எல்லா முயற்சிகளும் உள்ளுக்குள் இருந்த சில இந்த தடை செய்யப்பட்ட தொழிலை நம்பியிருக்கின்ற வாக்கு வங்கி நம்பியிருக்கின்ற உறுப்பினர்கள் அது அவ்வப்போது நிராகரிக்கப்பட்ட காலங்களும் இருக்கின்றன. இந்த மாகாண சபையும் அந்த காலங்களில் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு தீர்மானங்களை நீங்கள் பார்த்தால் நூற்றுக்கணக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றியிருந்தார்கள். அது மீன்பிடிக்கான தீர்மானங்கள் என்ற இந்த வடபகுதியை பெரும்பான்மையாக வாக்கை அளித்த மக்களுக்கான எந்த தீர்மானங்களும் பெரிதாக அங்கு எடுக்கவில்லை. ஆனால் டெனீஸ்வரன் அவர்கள் எடுத்த சில இவ்வாறான செயற்பாடு மீன்களுக்கு தீர்வை தரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் இந்த அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தாலே நாங்கள் இந்த ஓரளவு ஐயா சொன்ன சில விஷயங்களுக்கு நாங்கள் ஏன் இதுக்காக அந்த பதில் கேள்விகளுக்கும் பதிலுக்கும் நாங்கள் சென்றிருக்கலாம். அடுத்து சங்கர் அவர்கள் சொன்னது போல இந்த தடை செய்யப்பட்ட தொழில்களும் அல்லது தடை செய்யப்பட்ட தொழில்களை ஊக்குவிப்பவர்களும் 48,000 குடும்பங்கள் இருக்கத்தக்கதாக 2,000 குடும்பங்கள் மேலோங்கி இருக்கிறேன் என்று கேட்டால் உண்மையில்
அதிகார வர்க்கம், ஒருபுறம் அரசியல் பிரதிநிதிகளின் செல்வாக்கு, இன்னொரு புறம் அந்தந்த கிராமங்களில் இருக்கின்ற மத போதகர்கள் அல்லது ஆன்மீக தலைவர்களின் செல்வாக்கு, அதே போன்று பணபலம் உள்ளவர்கள். இங்கு 48,000 மக்கள் ஏழைகளாக இருக்கின்றார்கள், அந்த 2,000 குடும்பங்கள் பணக்காரராக இருக்கிறார்கள். இங்கு பணம் தான் நிறைய தீர்மானிக்கின்றது. ஒரு சம்பவம் ஒரு கிராமத்தில் நடக்கிறது என்றால் அந்த மீனவர்கள் வந்து ரோட்டுக்கு போராடுவதற்கு தயங்குகின்ற ஒரு நிலையில் இந்த இழுவை மணி தேவர்களும் ஏனைய தடை சட்டங்களை செய்வர்களும் ஒரு வாகனத்தை கொள்வனம் செய்து அவர்கள் வாகனத்தின் ஊடாக கொழும்பு சென்ற அமைச்சரை சந்தித்து அதை நியாயப்படுத்தி அதை வெற்றிக்கு கொண்டு வரும் சூழலை ஏற்படுத்தி கொண்டு. ஆனால் இங்கு அதிகாரமும் பணமும் அரசியலும் பின்னால் நிறையவே ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்றன. இதனால் 48,000 குடும்பங்கள் பட்டினி ஜாவை எதிர்நோக்குகின்றன, 2,000 குடும்பங்கள் வலுவான நிலைக்கு சென்று கொண்டிருக்கு. இந்த 3 ராசாக்களிடம் ஒரு கேள்வி என்னென்றால், இலங்கையின் இறையாண்மையும் இலங்கையின் கடல் வளத்தையும் பாதுகாக்கும் அல்லது ஆய்வு செய்யும் நாரா நிறுவனம், இவர்களுடைய இரட்ட போக்கு விடயம் சரியாக பிள்ளையாங்கிறத நாங்கள் யோசிக்கணும். ஏன்னு சொன்னால், முதல்ல வந்து ரோலர் இழுவை மாட்டி இல்லை, அவர்கள் ஒரு நிறுவனம் சார்ந்து நீங்கள் அவர்களுடைய செயற்பாடு சரியாக பிள்ளையாண்டு கேட்கும்போது அவர்கள் அதற்கு பொறுப்பாக பதில் சொல்வார்கள். சொல்லுவோம் அவர்கள் அந்த நிறுவனம் சார்பானவர்கள் இல்லை தானே. அந்த முதல் அந்த விடயம் வந்தது என்று சொன்னால், எங்களுடைய தலைவர் சொன்ன மாதிரி அவர்களுடைய பேச்சை நம்பி இது கடல் வளத்துக்கு உகந்தது அல்ல என்றதற்காகத்தான் அந்த இழுவை மடத்தோடு தடைச்சட்டம் வந்தது. இப்ப அவர்கள் திரும்ப கடல் ஆராய்கிறார்கள், திரும்ப அந்த கடலை ஆராய்ந்து அதுல இழுவமடை தொழில் சேற்று கடலுக்கு சேற்று நிலத்தில் இழுவமடை தொழில் செய்யலாம் என்று சொல்ற ஒரு முடிவை அவைகள் இப்ப கொண்டு வருகிறான். அப்படி என்று சொன்னால் நேற்றைக்கு முந்தினால் தான் அந்த சேற்று கடலாக மாறினதா என்ற கேள்வி ஒன்று எழுகின்றது. அடுத்து இன்னொரு கேள்வி ஒன்று எழுகிறது எனக்கு என்னன்னு சொன்னால், அண்ணன் தம்பி சொன்ன மாதிரி 13 கிலோமீட்டர் தான் மன்னாருக்கும் இந்தியாவுக்கும் விடப்பட்ட தூரம், உலகத்தில் 4வது வல்லரசு. இந்த வல்லரசு வந்து எல்லையை தாண்டி இந்த சிறு இலங்கைக்குள்ள வருவது எங்களுடைய இலங்கை பாதுகாப்பு சம்பந்தமான ஆக்களுக்கு தெரியவில்லையாங்கிற கேள்வி ஒன்று எனக்கு எழுகின்றது. ஆகவே இந்த வழக்கானது 6 சாட போறீர்கள் ஒன்று தான் நான் கேட்குறேன். யார் பதில் சொல்ல போகிறீர்கள்? இதை ஐயாட கேள்விக்கு மீளவு நானே பதில் கூறுகிறேன். இந்த இறையாண்மை, இறையாண்மை என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு நடுநிலை, ஒரு நூல்வேலி என்பது தான். 2 நாடுகளும் அதை கடைபிடிக்க வேண்டும். அவரே அதுக்கான பதிலையும் சொன்னார். ஒரு வல்லரசு நாடு ஒரு கீழ்மட்ட ஒரு நாட்டிலே தனது ஆதிக்கத்துக்கு ஊடாக உள்நுழைகிறது. இந்த அரசு அல்லது பாதுகாப்பு தரப்பு இதை பார்த்து கண்மூடி கொண்டிருக்கின்றார். ஆனால் அரசுக்கு தெரியாமல் அல்ல, இந்த இலங்கை அரசுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அவர்களுக்கு கொண்டிருக்கிறது தேசிய கொள்கை ஒன்றை வைத்துக்கொண்டு, அதாவது இந்தியாவினூடாக நாங்கள் எதனை பெற்றுக்கொள்ளலாம், இதை நாங்கள் விட்டு கொடுத்தால் இன்னொன்றை பெரிதாக பெறுவதற்கான சில செயற்பாடுகள், அதாவது அவனை மீன்பிடிக்க விட்டால் அவன்கிட்ட 50-100 வீட்டை வாங்கலாம், அல்லது இங்கு எங்களை வளங்களை சுரண்டினால் அங்கிருந்து பெரிய ஆயுத சப்ளையை பெறலாம் என்ற பல நோக்கங்கள் அரசுக்கு இருக்குது. ஆனால் பாதிக்கப்படுவது வடபகுதியை சார்ந்த மக்கள் என்பதும் அரசுக்கு தெரியும். பிரஜைகள் குழுவினுடைய உறுப்பினர் சற்குணது. வட மாகாணத்தை பொறுத்த மட்டில் கடந்த கால யுத்தத்தினாலும் இயற்கை இனத்தங்களாலும் வந்து 40,000 மேற்பட்ட மீன்பிடி தலைமைத்துவ குடும்பங்கள் இருக்கின்றன. ஆகவே நாங்கள் வந்து இந்த கரையோர மீன்பிடி தொழிலை தான் நம்பி வாழ்ந்து, மீன்பிடி பெண் தலைமைத்துவ குடும்பங்கள். அப்போ இதனால் வந்து நவீன தொழில்களை மேற்கொள்கிறதால வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்படுகின்றது. அத்தோடு எங்களுடைய பிள்ளைகளின் கல்வி வந்து பாதிப்புக்கு உட்படுத்தப்படுகின்றது. மற்ற நாங்கள் வந்து இப்போ நுண்கடன் திட்டங்களை வந்து மேற்கொண்டு மேலதிகமாக எங்களுடைய மீன்களை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்கிறக்குரிய இதுகளை மேற்கொண்டு வரும்போது அந்த கடனை கூட நாங்கள் மீள செலுத்தாத வண்ணம் கடன் சுமை அதிகரிக்கிறது. அப்படி நாங்கள் அதுகளுக்கு உட்படுத்தப்பட்டு இப்போ வட மாகாணம் கிழக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டும் இல்லை, இட்ட வரைக்கும் 250 மேற்பட்ட பெண்கள் வந்து தற்கொலை முயற்சிக்கு கூட போயிருக்கிறான். அதைத்தான் என்னென்னு சொன்னால், இப்போ எங்களை போன்ற பெண்களுக்கு வந்து இதில் விடுதலை கிடைக்குமா இல்லையான்றதான் என்னுடைய கேள்விக்குறி. உங்களிடமே அந்த கேள்வி, இது ஏற்கனவே அந்த கேள்விக்கும் ஒரு சின்ன பதிலை சொல்லிட்டு போகலாம்னு நினைக்கின்றேன். பொருளாதார கொள்கை வந்து இலங்கையில் இருக்கின்ற பொருளாதார கொள்கை
முழுமையான பிழையான பொருளாதார கொள்கையாக இருக்கிறது. எங்களுடைய வளங்களிலே 180 வளங்களை நாங்கள் அந்த பொருளாதார கொள்கை இல்லாவிட்டால் இலங்கையினுடைய செயற்பாடுகள் தவறு, இன்னும் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை, தேசிய நீரோட்டத்தோடு இருக்கிறார்கள், சிறுபான்மையினராகி எங்களுடைய பிரச்சனை, அதாவது எங்கள் மீன்பிடி மக்களினுடைய பிரச்சனைகளை அவர்கள் பெரிதாக கரிசனை கொள்ளவில்லை, அவர்கள் தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் அவர்களுக்கான ஒரு நலனை சார்ந்துதான் செயற்படுகிறார் என்ற விடயம் இருக்கிறது. ஆனால் இந்த விடயத்தையெல்லாம் நாங்கள் குரல் கொடுத்தோ இல்லாவிட்டால் மாற்றிக்கொள்ளக்கூடிய அதிகாரமோ எதுவுமே இப்போது இல்லை. இந்த அரசு காலகட்டம் அது முற்றாக இல்லை என்றே சொல்லலாம். 2015 பிறகு வேணுமென்றால் ஓரளவிற்கு நாங்கள் பேரம் பேசியிருக்கலாம், ஆனால் இப்போது இல்லை என்று சொல்லலாம். அவர்கள் என்னத்தை செய்யப்போகிறார்களோ அதற்கேற்றபடி தான் நாங்கள் விளைந்து அதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியான ஏதாவது திட்டங்கள் இருக்கிறது, அந்த நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு தெரிகிறது இந்த திட்டம் எங்களுக்கு சாதகமாக இல்லை, அந்த திட்டம் எங்களுக்கு சாதகமாக இல்லை, எங்களுடைய வளங்கள் இப்படி செல்கிறது, இன்னும் விடுவிக்கப்படாமல் நிறைய மீனவர்களினுடைய இடங்கள் இருக்கிறது, விடுவிக்கப்பட்டும் கூட அதிலே அவர்கள் தொழில் செய்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை, அந்த துறைமுகத்தை கூட தென்னிலங்கை மீனவர்கள் பயன்படுத்தி செல்வதை காணக்கூடியதாக. அப்படி இருக்கும் போது நாங்கள் இவர்களினுடைய இந்த செயற்பாட்டில் தான் நாங்கள் ஒரு அடுத்த கட்ட நகர்வை செய்ய முடியும் என்றால் நாங்கள் தனித்து ஒரு விடயத்தை செய்வது கேட்ட பலம் எங்களிடம் இல்லை. இந்த இந்த ஒரு அரசினுடைய அணுகுமுறையை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய முடியும்? இந்த இதுக்கும் பதில் சொல்லிட்டு நான் உங்களுடைய விடயத்துக்கு வரலாம் நினைக்கிறேன். அதாவது நாங்கள் தற்போது இந்த பிரச்சனை ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது, நுண்கடன் பெறுகின்ற பிரச்சனை. ஆகவே நாங்கள் இப்போது ஒவ்வொரு மாவட்டம் சார்ந்து கலந்துரையாடி கொண்டு போகின்றோம், ஏன் ஒரு பகுப்பாய்வு செய்கின்றோம், ஏன் இந்த கடனை பெறுகிறார்கள், இந்த நிலைக்கு ஏன் தள்ளப்படுகிறார்கள் என்று. வறுமை மிக ஒரு முக்கியமான காரணமாக, நுண்கடன் திட்டம் தொடர்பாக மேலும் ஒரு மாற்றம் ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது அண்மையிலே, ஒரு சில இடங்களில் விசேஷமாக மட்டக்களப்பில் கூட ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் சொல்ல வர விடயம், பொறுப்புமிக்க அரசாங்கம் வந்து இந்த விடயங்களை தான் செய்ய வேண்டும். அனைவருக்கும் நேர வணக்கம். சுருக்கமாக சில கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது பல ஆண்டு காலமாக மீனவர்கள் தொடர்பாக, கடல் வளம் தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்ட நாரா நிறுவனம் அதற்கான சட்ட வரைவுகளை ஏற்படுத்தி பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டு இதுவரை காலமும் அதாவது 17 வகையான தடை செய்யப்பட்ட தொழில்கள் தடை செய்யப்பட வேண்டும் என்றதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இன்றைய வரைக்கும் அவையான தொழில்களில் எதை நிறுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது கேள்விக்குறியாக இருக்கும். திணைக்கள அதிகாரிகளும் கூட ஒத்துழைப்பதனால் பாதிக்கப்படுற இந்த சிறு மீனவர்களுக்கு விடிவு கிடைக்குமா என்பது எங்களுடைய கேள்வி. அந்த கேள்வியோடு நானும் ஒரு பொதுவான ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். இந்த விடயம் தொடர்பிலே நீங்கள் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களூடாகவோ இல்லாவிட்டால் வாக்களித்த தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமும், நீங்கள் குறிப்பிட்டது போல இப்போது இருக்கின்ற கடற்றொழில் அமைச்சர் வடபகுதியைச் சேர்ந்தவர் அவர் மூலமும், இல்லாவிட்டால் இப்போது பார்க்கும்போது ஜனாதிபதி அவர்கள் ஒரு பிரச்சனை என்று சொல்லி சொன்னால் அந்த பிரச்சனையை முன்வைக்கும் போது அதற்கான உடனடி தீர்வை செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற விடயங்களிலே இருக்கிறார். பெரிய பெரிய அரசியல் பிரச்சனைகளை விட சாதாரணமாக தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் உடனே முன்வந்து செயற்படுகிறார். அவர்கள் அவரிடம் இந்த விடயம் தொடர்பாகவும் நான் குறிப்பிட்ட இந்த நபர்களிடம் உங்கள் பிரச்சனையை இப்போது அணுகியிருக்கிறீர்கள், அது தொடர்பாக அணுகினால் அப்படி என்ன அவர்களிடமிருந்து உங்களுக்கு பதில்? நாங்கள் தமிழராக பிறந்தது சரியா பிழையா என்று கேள்வி கேட்டிருந்தார். அது இந்த நாட்டை பொறுத்தவரையில் மற்ற நாடுகளுக்கும் தெரியும் நாங்கள் பிறந்தது பிழை என்பது. இப்போ நெல்சன் மண்டேலா மாதிரி எவ்வளோ கொச்சப்பட்டாலும் இப்படியான போராட்டம் தான் சரிவரும் என்ற ஆலோசனையோடு செய்த நாங்கள் நகரில் மட்டுமில்லை தலைநகரில் கூட செய்தோம். இப்படி செய்து கொண்டு வந்த பலன்தான் எங்களுக்கு இந்திய அந்த இழுவமணி தொழில் தடை சட்டம் கிடைத்தது. அதுக்கும் 2016 இந்தியாவில் டெல்லியில் பேசின பேச்சுவார்த்தையிலே பலன் கிடைக்காத காரணத்தால் தான் இந்த முடுக்கி விடப்பட்ட எங்களுடைய முயற்சியாலே அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. 2017-18 ஒரு பலன் கிடைச்சு, ஆனால் கிடைச்சது தான் ஐயா சொன்னது போல் சிட்டைக்கு போட்டாங்க, போட்டது மாதிரி திருப்பி எடுத்துட்டாங்க, இதுதான் நடந்தது. ஆனால் இந்த நாட்டில் உள்ள மக்கள் அரசாங்கத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம். அந்த போராட்டத்தில் இந்த இணையமன்ற ஒன்று இங்கே இருந்தது. நாங்கள் சுயாதீனமாக இயங்குகிற காரணத்தால் எங்களை எப்போவும் யாரும் கைது செய்யவில்லை, இன்றைய வரைக்கும் கைது செய்யவில்லை, கைது செய்ய முடியாது. அப்படி இருக்கேக்கில் நீங்கள் வடிவாக சிந்திச்சு பாருங்க, இந்த எங்களுக்கு இருக்கிற இந்த தாற்பயம் பிரச்சனை ஏன் வருதுன்னு சொன்னால் முக்கியமாக வடக்கு கிழக்கில் தான் இது சுரம் எடுத்திருக்கு. வடக்கு கிழக்கிலே இந்திய படகுகள் எப்படி என்ன இதை செய்தாலும் இலங்கை அரசாங்கம் கண்டுகொள்றதில்லை.
வடக்கு கிழக்கிலேயே தடை செய்ததாக தொழில் முறைகளை யார் செய்தாலும் கண்டுகொள்கிறதில்லை. ஆனால் பிடிப்பது போல பாசாங்கு காட்டுகிறார்கள். ரெண்டாவது என்ற உள்நோக்கம் என்ன? வடக்கு கிழக்கில் உள்ள தொழில் அழிந்தால் என்ன, தமிழர் அழிந்தால் என்ன, பரவாயில்லை என்ற நோக்கத்தோடு இவர் சொன்னது போல, ஜேசு அவர் சொன்னது போல், வெளிநாட்டில் இருந்து ஆயுதங்களை பெறுவதற்கு எங்களை பள்ளிக்கடாய ஆக்குகிறார்கள் என்றதான் உண்மை. அதனாலே எங்களுடைய அரசாங்கம் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே எந்த நிலையிலும் அக்கறையில் என்றது வெளிப்படையாக தெரிகிறது. அந்த நிலையை தான் நாங்கள் இப்பொழுது அமைச்சரை சந்தித்தோம். ராஜதர்ஷன் ரெட்டாவது, அடுத்த இந்த அமரவீராவது, 3 மாதம் அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தாவை சந்தித்தோம். இதை விட எங்களுடைய அரசியல் தலைவர் அனைவரையும் சந்தித்து நாங்களும் ஒப்பாரி வச்சு பார்த்தோம். முடியாத கட்டத்திலே தான் இப்பொழுது எங்களுக்கு ஒரு நீதிமன்றம் எங்களுக்கு ஒரு தீர்வை தர வேண்டும், அல்ல ஏதோ ஒரு பதில் சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வழக்கை தொடர போகின்றோம். அந்த வழக்கை தொடர போகிற நேரத்தில் இவர்கள் கேட்கலாம், அந்த வழக்கில் என்ன பலன் கிடைக்கலாம், ஆனால் அரசாங்கம் சொல்லித்தானே தீர்வான நீதிமன்றம் ஏதோ ஒன்று சொல்லித்தானே படும், சரி இந்த சூழல் செய்யலாம், அல்ல இந்த சட்டத்தின் படி ஏன் இதை நடைமுறைப்படுத்தல நடைமுறைப்படுத்தி கொண்டு ஏதாவது ஒன்று கிடைக்கும். இந்த இறுதி சந்தர்ப்பமாகத்தான் நாங்கள் அந்த வழக்குக்கு போகிறோம். அந்த போகிற சந்தர்ப்பம் இருக்குது. இருந்தும் அந்த போராட்டத்தை நாங்கள் கையவிட போவதில்லை என்றதை உறுதியாக இருக்கணும். இதுக்கு பிறகு நாங்கள் போராட்டம் செய்வோம். அப்படி அந்த பிரச்சனைகள் அந்த பக்கமாக இருக்கட்டும். இந்த 2000 மக்கள், 2000 குடும்பங்கள், 48,000 குடும்பங்களை முறியடிக்கின்றார்கள் என்று சொல்லிக்கல பணமும் அவர்களோட பலமும் தான் அங்கே வேலை செய்தன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பணத்தை கொடுத்தோ பலத்தை அவங்களோட பலத்தை கொண்டோ இதை முறியடிக்கிறது எங்களுடைய இழுவமுடை தொழிலாளர்கள் என்று தனியாக சொல்லிவிட முடியாது. அது அரசாங்கத்தினுடைய மறைமுக திட்டம். இப்படி இருக்க நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் 37 வருடம் என்று இந்த போரை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். 37 வருடம் நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்துவிட முடியாது. அந்த போராட்டம் தொடர்ந்து போராட்டமாகவே நடந்து கொண்டு இருக்கின்றது. போராட்டம் வேறு வழியிலே வருகின்றது, வேறு வழியில் வருகிறதுக்குள்ளே இப்போ எங்களுக்கு இந்த வெளிநாட்டுக்கும் சர்வதேசத்துக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எங்களுடைய மீனவ மக்கள் குறிப்பாக அவருடைய காணிகளை விடுவிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு உள்ளாலே காணிகள் சுவீகரிக்கின்றார்கள். குறிப்பாக சென்ற மாதம் ஒரு காணி சுவீகரிக்க வந்தது, அதை நாங்கள் போராளி நிறுத்தினோம். இதே மாதிரி சரணாலயம் மற்றும்படி சுற்றுலா விடுதிகளுக்கு வந்து காணிகள் அடையாளப்படுத்தப்படுகின்றன. அடையாளப்படுத்துகிற இப்போ இருக்க மன்னாரில் பங்காலை போன்ற சில இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு, மற்றது பூநகரி, மற்றது சுண்டிக்குளம் பார்க்கணும். அப்போ இது இவ்வளவும் செய்யும்போது நாங்கள் இதை நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. கண்டிப்பாக எங்களுக்கு பின்னுக்கு எதிராலும் இல்லை, இந்த தொழில் இல்லாமல் போகின்றதுன்றது தான் எங்களோட கருத்து. அதனால தான் இதுக்காக கடைசியாக இந்த ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோம். அந்த முயற்சியினூடாக வெற்றி கிடைக்கும் எங்களுடைய போராட்டம். அந்த வெற்றியை பார்த்துவிட்டு நாங்கள் மீண்டும் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து செய்வோம், செய்து ஏதாவது பலன் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மீனவ மக்களை பாதுகாக்கிற விஷயத்தில் நாங்கள் பின்போக மாட்டோம், போராடி கொண்டே இருப்போம். இறுதியாக ஒரு விஷயத்தை, அவருடைய கதைக்கு நாங்கள் இந்த கொள்கையில் சொல்லியிருக்கிறோம், அடிப்படை முகாமையும் சேமிப்பினூடாக கடன் சுமையை இல்லாது செய்ய அவசியமான முறையான கல்வியை பெண்களுக்கு வழங்கி சிறிய வங்கி முறையில் பிரதேசத்தில் நிறுவுவதற்கும் அதனை மாவட்ட முறையில் விரிவாக்க வேண்டும் என்றும் இந்த கொள்கையில் சொல்லியிருக்கிறோம். அது அரசாங்கத்தினுடைய செயற்பாடு. இறுதியாக நான் உங்களுடைய நிறுவனம் அல்லது உங்களுடைய தொலைக்காட்சி இப்படி ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததும் இந்த பிரச்சனை வெளியில் கொண்டு போகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம், அதில் உங்களுக்கும் உங்களுடைய நிறுவனத்துக்கு நன்றியை தெரிவிப்பதோடு தங்கள் நிலங்களை தாங்கள் ஆள வேண்டும், அதற்கான அரசியல் பகிர்வு தான் என்னை பொறுத்தவரையில் ஒரு இறுதி தீர்வை நோக்கிய நகர்வாக இருக்கும். அது விவசாய மக்களாக இருக்கலாம் அல்லது வேறு இனத்தை சார்ந்தவர்களாக, தாங்கள் இருக்கின்ற நிலங்களை தாங்கள் எப்படி ஆள வேண்டும், அதில் என்ன உற்பத்தி செய்ய போகின்றோம், அதை எதை சந்தைப்படுத்த போகின்றோம் என்பது தொடர்பாக தாங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வு தான் ஒரு நியாயமான ஒரு தீர்வாக அமையும். வடமாகாண சபையோ அல்லது மாகாண சபையோ இப்பொழுது ஒரு வெறுமனே ஒரு என்னது ஒரு தலைவலிக்கு கொடுத்த ஒரு 12 மாதத்தான் இருக்கிறது. 87 ஆண்டு அதே நிலை தான் இன்றும் இருக்கிறது. நாங்கள் சொல்கின்றோம், போலீஸ் அதிகாரம் அதற்கு வர வேண்டும், காணி அதிகாரம் வர வேண்டும், அதே நேரம் மாகாண சபைக்கு கடற்றொழில் அதிகாரமும் வர வேண்டும். இப்போதைக்கு இருக்கிறது நன்னீர் அதிகாரம் மட்டும்தான், கடற்றொழில் அதிகாரம் வர வேண்டும். அதனூடாக அரசியல் அல்லது என்னது அதிகார பரவலாக்கமே சிறந்த ஒரு தேர்வை எட்டும். அதற்கு மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்க வேண்டுமே தவிர, அரசியல்வாதிகளை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பிவிட்டோம் என்று வெறுமனே இருக்காமல் அவர்களை தொடர்ந்து கேள்வி கேட்க வேண்டும், அவர்களை செய்விப்பதற்கு எங்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அது தவிர
எங்களால் இந்த பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கு வேறு வழி இல்லை என்பதுதான் என்னுடைய இறுதி கருத்து. எங்கள் நிலைமை எமக்கு வேண்டும் என்ற உங்களுடைய கருத்தோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். உண்மையிலே வடமாகாணத்தில் இருக்கின்ற மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக இந்த கடந்த ஒரு மணி நேரத்தில் நாங்கள் ஆராய்ந்திருந்தோம். இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், அதே போல அதிகாரங்களில் இருப்பவர்கள், ஆட்சிப்பிடங்களில் இருப்பவர்கள் விரைந்து இதற்கான ஒரு தீர்வினை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே இந்த விடயம் எடுத்துக்கொண்டதன் நோக்கமும் அதுவாகத்தான் இருக்கிறது. பல்வேறுபட்ட விடயப்பரப்புகள் இங்கு பேசி ஆராயப்பட்டிருந்தது. ஆனால் அவர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக அவர்கள் தொடர்ந்து பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் முயற்சிகள் மட்டும்தான் தொடர்கிறதே தவிர அதற்கான தீர்வுகள் என்பது இன்னும் அவர்களுக்கு வருவதாக இல்லை. ஆனால் அவர்கள் இப்போது சொல்கின்ற விடயம், தொடர்ச்சியாக நாங்கள் போராட வேண்டும், அமைதி வழியான போராட்டம், இல்லாவிட்டால் எங்களுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து அடுத்த இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், எங்களுடைய பிரச்சனை என்ன என்பதை மேலிடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், அவர்கள் இந்த பிரச்சனையை உணர்ந்து கொண்டதற்கான ஒரு தீர்வை முன்வைக்க வேண்டும். மிக முக்கியமாக சொல்லப்படுகின்ற பிரச்சனை வந்து இழுவை, ஆழ்கடல் இழுவை படகு, அதாவது வெளிநாட்டிலிருந்து வருகின்ற படகு, உள்ளூரில் இழுவை படகு. இந்த இழுவை படகினால் எதிர்காலத்தில் மீனவர்கள் இல்லாவிட்டால் மீனவ குடும்பங்களினுடைய வாழ்வாதாரம் சாதாரண ஒரு கூலி தொழிலுக்கோ இல்லாவிட்டால் வேறு வேலைகளுக்கோ செல்ல வேண்டிய நிலையை ஏற்படுத்தப் போகிறது என்ற ஒரு அச்சம் தெரிவிக்கப்பட்டதாகவே இப்படியான எதிர்கால நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த விடயம் தொடர்பாக சிந்திக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட அமைப்புகள், அவர் குறிப்பிட்டது போல இந்த விடயம் தொடர்பாக மீனவ அமைப்புகள் மாத்திரம்தான் குரல் கொடுக்கிறார்கள், மீனவ குடும்பங்கள் தான் போராடுகிறார்கள். ஏனையவர்கள் ஏன் போராடவில்லை? ஏனையவர்கள் ஒரு பிரச்சனை என்று வரும்போது எல்லோருமே ஒன்றாக சேர்ந்து அதற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படியான பிரச்சனைகள் வரும்போது இதற்கான சந்தர்ப்பத்தை அதிகமாக நீங்கள் குறைவாகத்தான் கொடுக்கிறீர்கள் என்பது அவருடைய உள்ளார்ந்த ஒரு கேள்வியாக இருந்ததாகவே இந்த விடயம் தொடர்பிலே எல்லோருமே கவனத்தில் கொள்ள வேண்டும். நாங்களும் இவர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பில் எங்கள் ஊடகங்களால் முடிந்த அளவிற்கான அவர்களினுடைய விடயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற விடயத்தையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரலாம். எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகிறந்த வடமாகாண கடற்றொழில் இணையத்தினுடைய தலைவராக இருக்கின்ற திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போன்று வடகிழக்கு தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய இணைப்பாளராக இருக்கின்ற அன்டனி இயேசுதாசன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போன்று முகமது அலாம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பார்வையாளர்கள் பக்கத்தில் இவருகிறந்து காத்திரமான அனுபவ ரீதியான பல கருத்துக்களையும் கேள்விகளையும் முன்வைத்த நால்வருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.